அமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் மரியாதை மோடிக்கு. சந்திரபாபு நாயுடுவை கடந்து சென்று பிரதமர் மோடிக்கு மரியாதை செலுத்திவிட்டு பிறகு சந்திரபாபு நாயுடுவை பார்த்து மரியாதை செலுத்திய பவன் கல்யாண் குறித்த காட்சி. ஆந்திராவில் பதவியேற்றுக் கொண்ட பெரும்பாலான அமைச்சர்களும் முதலில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் பிரதமர் மோடியை சந்தித்து மரியாதை செய்த நிலையில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பவன் கல்யாண் நேரடியாக மோடியை சந்தித்து மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகு சந்திரபாபுவை சந்தித்தது வலைதளத்தில் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. கோலாகலமான பதவியேற்பு விழா. 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்டமான விழாவில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, JP நட்டா, நிதின் கட்கரி, ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மத்திய அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் அமைச்சரானார். மேலும் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பவன் கல்யாண் மேடையில் வீற்றிருந்த பெருந்தலைகளில் முதல் மரியாதையை பிரதமர் மோடிக்கே வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் மரியாதை செலுத்தி கொண்டார். தொடர்ந்து அமித்ஷா, JP நட்டா, நிதின் கட்கரி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோரிடம் அவர்களை சந்தித்து மரியாதை செலுத்திய நிலையில் தனது அண்ணன் சிரஞ்சீவியை காலில் விழுந்து வணங்கினார்.